கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 20. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள். யாக்கோபு 4:6-7. வருங்கால மகிமைக்குரிய பாக்கியங்களை நாம் விருப்பமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பும் பொழுது, நாம் அறியப்பட்டபடியே எல்லாரிலும் அறிந்திருக்கும்படி ஆகும் பொழுது சந்தோஷம் அடைகிறோம். இந்த சந்தோஷம் உண்மையாகவே நிலைத்திருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் பள்ளியிலே அவர் பாதப்படி அமர்ந்து அவர் வேதப்படி நடவாவிட்டால் நாம் ஒதுக்கிவிடப்பட்டவர்களாக ஆவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பெயர்கள் கிறுக்கப்பட்டு போய்விடும். நமக்கென்று தயார் செய்யப்பட்ட கிரீடங்கள் மற்றவர்களுக்கு வழங்கப்படும். எவ்வளவு பெரிய பரிசை இழந்து எவ்வளவு நஷ்டத்திற்கு உள்ளாவோம் இதை உணர்ந்து அப்போஸ்தலர் எழுதுகிறார். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடுவோம். ஜீவனுள்ள கற்களாக இப்பொழுது ஆயத்தமாக்கப்பட்டு வருகின்றவர்களுக்கு பெருமை எல்லளவேனும் இருக்கக்கூடாது. பெருமை பேராசையை உண்டு பண்ணும். அது பேராபத்தில் முடியும். தேவனுடைய சேவையில் நம்மை தகுதியற்றவள் ஆக்கிவிடும். கொஞ்சம் ஆசை பெருமை வளர்ந்துவிட்டால் நான் எனது என்கிற செரிக்கும் பெருமை, வெறுப்பு, மற்றவர்களை குறைவாக பேசுகின்ற தீமையான முடிவு ஆகிய கிறிஸ்துவின் ஆவிக்கு எதிரான குணங்கள் தோன்றிவிடும். அப்பொழுது கிறிஸ்து தம்முடைய குணத்தின் எவ்வளவேனும் இல்லை என்று நம்மை சபித்து விளக்கி விடுவார். நாம் பொறுமையும் மனத்தாழ்மையும் 2 கண்களாக கொள்வோம் என்பதே. ஆமென்.